திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பர்ஃபெக்ட் மேன்பவர் சொல்யூஷன் என்னும் தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனம் உள்ளது. வேலை தேடி வரும் தொழிலாளர்களை திருப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தனியார் நிறுவனங்களுக்கு வேலைக்கு அனுப்புவது இந்நிறுவனத்தின் பணியாகும். அவ்வாறு வடமாநிலங்களில் இருந்து வேலை தேடி வரும் தொழிலாளர்களை அடித்து துன்புறுத்துவதும், தகாத வார்த்தைகளால் திட்டுவதும், எதிர்த்து கேள்வி எழுப்பும் தொழிலாளர்களை தெரியாத ஊர்களில் இறக்கி விடுவதுமாக பல்வேறு செயல்களில் இந்நிறுவனம் ஈடுபட்டு வருவதாக இந்நிறுவனத்தில் பணியாற்றி வெளியேறிய பாதிக்கப்பட்ட சிலர் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் நடவடிக்கை எடுக்காமல் புகாருக்கு உள்ளான நிறுவனத்துக்கு ஆதரவாகவே போலீசார் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அங்கே உள்ள மேனேஜர்கிட்ட, விஜய் பாலாஜிங்கிற மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் எங்கே வேணாலும் போய் கமெண்ட் கொடுத்துக்குங்க, உங்களால் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. குமார் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் எனக்கு அவர் ஏட்டு இருக்காரு, அவர் எனக்கு பார்த்துப்பார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. பாலசுப்ரமணியங்கிறவர் பல்லடத்து ஒர்க் பண்ணுறாரு, அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மச்சான் இது அவன் பேர் என்னடி அவன் மச்சான் பேர் கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு சம்பளமே கிடையாது அப்படின்னு அந்த பையனும் சொல்லி எங்களை மிரட்டுறான் சார். தனியார் நிறுவனத்தில் வேலை என கூறி ஹோட்டலில் பணி செய்ய கட்டாயப்படுத்தியதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். அதனால் மன உளைச்சலில் வேலையை விட்டு நின்றவர்களுக்கு வேலை பார்த்த நாட்களுக்கான சம்பளம் தராததோடு கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். எங்களுக்கு ஒன்றரை பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன் என்ற இந்தியா லிமிடெட் கம்பெனி என்ற கம்பெனியில் கம்பெனி பெயர் ஓனருடன் பெயர் குமார். இந்த கம்பெனி நிறுவனத்தில் நான் வேலை பார்த்தேன். இதில் ஒன்றரை மாதம் சம்பளம், எனக்கு இழப்பீடு தொகை ஒன்றரை மாதம் சம்பளம் 30,600 ரூபாய் வர வேண்டும். இதில் எனக்கு சம்பள பணம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது 18,500 ரூபாய் கொடுத்துட்டு மீதி பணம் எனக்கு 12,500 ரூபாயை கேட்கும்போது என்ன அசிங்க வார்த்தையில் பேசி சம்பளம் கொடுக்க முடியாது, எனது மனைவியையும் அசிங்க வார்த்தையில் பேசி கொலை செய்து விடுவேன் உங்களை, நீங்கள் எங்களும் வேலை பார்க்கக்கூடாது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களையும் நான் வெட்டுவேன், உங்களையும் வெட்டுவேன் அப்படின்னு. தொழிலாளர்கள் புகாரின் பேரில் டிஎஸ்பி சௌமியா விசாரணை நடத்தியதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய சம்பள பாக்கியை பெற்றுத்தரவும் நடவடிக்கை எடுத்தார். மேலும் தனியார் நிறுவனத்துக்கு சாதகமாக செயல்பட்ட 8 பாலசுப்ரமணியன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்தார். அதனால் ஆத்திரமடைந்த 8 தங்களுக்கு எதிராக புகார் தெரிவித்தவர்களை அச்சுறுத்தும் வகையில் பேசிய வீடியோ ஒன்று வலைத்தளங்களில் வெளியானது. கண்காணிப்பாளர் சசாங் சாய் அதிரடி நடவடிக்கை எடுத்தார். போலீஸ் ஏட்டை ஆயுத படைக்கு இடமாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையில் புகாருக்கு உள்ளான நிறுவனம் சார்பில் அளித்துள்ள விளக்கத்தில், வேலைக்கு தேர்வு செய்யப்படுகிறவர்கள் பணி செய்யும் இடங்களில் முன்பணம் பெற்றுக்கொண்டு பாதையில் நின்று விடுகின்றனர், அதனால் அவர்களுக்கு சம்பளம் வழங்காத நிலை இருந்தது. காவல்துறை அறிவுறுத்தலை அடுத்து சம்பள பாக்கி முழுவதுமாக கொடுக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளனர். தொழிலாளர்கள் புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை மிரட்டியதோடு புகாருக்கு உள்ளான நிறுவனங்களுக்கு சாதகமாக நடந்த புகாரில் 8 வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு இருப்பதன் மூலம் மற்றவர்கள் கலக்கமடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.